ஹாய், வெல்கம் டு த சேனல் எனக்கு தெரிந்தது. இன்றைக்கி வந்து நம்ம பனானா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பச்சை வாழைப்பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, நல்லா பழுத்தது வந்து இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து 125 ml ஆயில் இல்லைன்னா உருக்குன பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து அதே 125 கிராம் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் என்கிட்ட இருந்தது, அதனால் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்லா கரையணும், அந்தளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணணும். அடுத்ததாக வந்து ரெண்டு முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் பட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா பீட் பண்ணுங்கள், நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். 250 கிராம் மைதா சேர்த்துருக்கேன். மைதா இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார். 125 ml ஆயில், அதுக்கு வந்து அப்படியே டவுலாக வந்து மாவு சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்த உடனே நீங்கள் வந்து ரொம்ப நிறைய நேரம் கலக்கிட்டே இருக்கக்கூடாது, லைட்டாக கலந்து விட்டால் போதும். இது வந்து பனானா கேக்குன்றதுனால 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் சலிச்சு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், சலிச்சு வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நூற்றி 125 ml பால். ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். சேர்க்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சுது, ஸோ நல்லா கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மாவு போட்டிங்கன்னா அரைக்கப் எண்ணெய் அரைக்கப் பால் இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து பேக்கிங் பேன், 9-inch பேக்கிங் பேனில் வந்து கீழே வந்து பேப்பர் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா சைடில் நீங்கள் பட்டர் மட்டும் தடவி வச்சாலும் ஓகே, சைட்லேயும் கீழேயும் தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அப்போ ஈக்குவலாக இருக்கும் எல்லா சைடும். அவனை வந்து 350 degrees ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 25 minutes வந்து வேக வச்சிங்கன்னா போதும். பனானா கேக் வந்து ஃப்ளேவர், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் பட்டை தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை வந்து மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி, இது நீங்கள் மாவுலே கூட கலந்து கூட வைக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ 25 minutes செட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம் கேக்கை. டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிறது ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும், டூத் பிக்கர் இல்லைன்னா கத்தி ஏதாவது பண்ணும்போது. அப்போ உங்களுக்கு கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், செம சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு லேயர் வந்து பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் பட்டர் க்ரீம் ரெசிபி வந்து அப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தனியாக. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார் நோசல் தான் எடுத்திருக்கேன். இது ஸ்டார் நோசல் சொல்லுவாங்க. இதில் வந்து சும்மா ரோசஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். போட்டு முடிச்சுட்டு ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அங்கங்கே ஸ்டார் மாதிரி நீங்கள் ட்ராப் மாதிரி வச்சிங்கன்னா அதில் ஸ்டார் மாதிரி வரும். இந்த மாதிரி அடுத்து வந்து க்ரீன் கலர் பட்டர் க்ரீம் எடுத்து லீஃப் மாதிரி எஃபெக்ட்காக நான் போட போகிறேன்.
இது வந்து லீஃப் நாசல். இது உங்களுக்கு நல்லா வரலை, நல்லா எஃபெக்ட் கொடுக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் அகெயின் வந்து ஸ்டார் நாசல்லே பண்ணலாம். நான் அதுவும் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டார் நோஸ்லே வந்து ட்ராப் மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு லீஃப் மாதிரி எஃபெக்ட் இருக்கும். எப்பவுமே நீங்கள் க்ரீம் வந்து ஐசிங் பண்ணும்போது வந்து ஒரு கையை வந்து இன்னொரு கையில் ஹோல்ட் பண்ணி பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் வித் பட்டர் க்ரீம் ஐசிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐசிங் இல்லாமல் வெறும் கேக்கை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.